கடந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது இல்லையா? நிறைய பேர் கூப்பிட்ருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி பார்க்க சொல்கிறீங்க. கத்தர் பதில் தரணும். ஆண்டவராகிய கத்தருடைய சமூகத்தில் நான் கெஞ்சி கேட்குறேன், ராத்திரி பகல் என்று பாராதபடிக்கு பல காரியங்களை இந்த ஜபத்தில் ஆண்டவரை கேட்குறாங்க. ஆண்டவரே, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பதில் தரணும்னு சொல்லிட்டு உரமாக தற்கொலைக்கு போனவங்க இந்த செய்தியை பார்த்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் மனம் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டு அதான் நான் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கணும். இப்போ அம்மாக்கிட்டேயே, பெங்களூர் அம்மாக்கிட்டேயே வாங்கினேன், கொஞ்சம் தான் பேசுகிறேன். அதனால் பதில் தரணும் ஆண்டுதான். சும்மா ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணி பிரயோஜனம். நானும் ஒரு ஊழியக்காரி, நானும் டிவியில் பேசுகிறேன், எனக்கும் பேச தெரியும், நானும் ஜெபி இல்லை 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 இல்லை. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த சகோதரியோடு நீங்கள் கூட இருந்து அவர்களுக்கு மூலமாக பேசுங்கன்ட்டு இப்போ நானே பலர் மூலமாக எனக்கு ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கேன், உங்களையும் கேட்டுட்ருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணணும், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எனக்கு கொஞ்சம் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு எனக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. கிறிஸ்தவங்களை குறித்து வெக்கமாக இருக்குது, ஆனால் பயம் இல்லை. வெக்கம் இருந்தால் பயம், அந்த காலத்தை குறித்து பேச பயம் இல்லை. ஆனால் எனக்குள்ளே எனக்கு ஒரு வெக்கம், இப்படி எல்லாம் இருக்குதேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த தகப்பனுடைய பேரை சொல்கிறதுக்கு தானே. அதுபோல் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கண்டிப்பாக எதையாவது சொல்லணும், பார்த்து சொல்லணும். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாராம். அதை ஒரு மிஷினரி அதை பார்ப்பதற்கு பலர் போனாங்களாம். போய் எந்த வார்டில் இருப்பார், எந்த வார்டில் இருப்பார் அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை, ஒரு ரெண்டு வயசு குழந்தை ஓடிட்டு வருது. அதை பார்த்தவொன்னே சொன்னாங்களாம், இதுதான், இது போகிற அந்த வார்டில் தான், அந்த ரூமில் தான் இவர் தான், அவருடைய சாயலில் இந்த பையன் இருக்குன்னு போனாங்களாம். கரெக்டாக இருக்குதான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அதனால் நம்மளை போல ஆண்டவர் என்னை சீஷர்கள்லாம் கேட்டாங்களாம், அதெல்லாம் சரி ஆண்டவரே, உலகத்தில் இந்த அதெல்லாம் சரி, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி ஏற்றுக்கிறோம், ஆனால் நாங்கள் பிதாவை நாங்கள் பார்க்கணுமே, அதை எங்களுக்கு நீங்கள் காட்டணுமே சொல்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்குறோம். ஐயோ, நீங்கள் தான் கடவுள் பிதா அவரை பா ஆண்டவர் சொன்னாராம். என்னை கண்டவன் சொல்லுங்க, பிதாவை கண்டான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், அவர் மூலமாக தான், அவர் மூலமாக தான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே என்னை கண்டவன் உண்மை காணணும். பொறுமை, அன்பு, தாழ்மை, சகிப்புத்தன்மை, இன்னும் என்ன நற்குணங்கள் முடிய குணங்கள், அன்பு, பொறுமை, நிறைய பல நற்குணங்கள் சொல்லவே முடியாது. காந்து நான் அவருடைய நல்ல நாமத்தை சொல்லணும்னா நேரம் போகாது. என் சபை மக்களும் சேர்ந்து அவங்க பழகிட்டாங்கன்னா அப்படி வாழ்த்துவோம் அவரை சொல்லி. அதனால் கிறிஸ்தவங்களை பார்க்குறவங்க யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ஆண்டவர் சொல்கிறாரே, போல என்னை கண்டவன் இயேசுவை கண்டான் சொல்லணும். சொல்வோமா? கண்களை மூடி ஜெபம். தகப்பனே, வேளையில் கூட கத்தாவே உம்மை நோக்கி பார்க்குறோம், அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு நூலை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. இங்கே ஒரு அட்டி, அதில் ஒரு ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதில் ஒரு தலைமை ஆசிரியர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் செத்துட்டார், இல்லை
சொல்கிறேன் நான் இதையா, இதை நான் பிடிச்சி சொல்ல முடியாது எனக்கு. ஆனால் அந்த ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸு பா ஏழை பிள்ளைங்க ஊட்டியிலிருந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போய் அங்கே சந்தோஷமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த சம்பளம் வாங்கும்போது அந்த கவரில் இவருடைய அவங்கவுங்களுக்கு சம்பளத்திலிருந்து சில ரூபாய்களை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் கொடுப்பார். எல்லாருக்கும் கவரில் கொடுக்கும்போது அவருக்கே தெரிஞ்சு எடுத்து கொடுப்பார். அவங்க நின்று பார்த்துட்ருப்பாங்க, ஏன் நிற்கிறீங்க போங்க, தெரிஞ்சு தான் எடுக்கிறார். அதில் ஒரு எங்கிட்ட ரொம்ப வருஷமாக வருகிற ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், அவங்களுக்கு மூத்த பிள்ளை ஒன்று, அது அங்கே டீச்சராக இருக்குது. அது ஒவ்வொரு மாதமும் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகாது. அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதத்தை செய்திருக்கார். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லையே தெரியலையான்னு சொன்னால் அவங்க கேளுங்க, நான் சொல்கிறேன். ஹார்ட் அட்டாக்கெல்லாம் எப்படி பண்ணலாம், வியாதியெல்லாம் சுகமாக்கி பரிபூர்ணமாக அவங்களுக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர். அதனால் அந்த பிள்ளை வரும். அந்த பிள்ளை வந்து அந்த வேலைக்கு போகும்போது அதை சம்பளத்தை வாங்கி பேக்கரிக்கு போய் பிஸ்கட் பேக்கரிக்கு போய் என்னென்னமோ வாங்கிட்டு வரும். தவறாமல் நான் சத்தம் போடும், இதெல்லாம் எதுக்கு நீ வாங்கிட்டு வர்ற, பெசாமல் எடுத்துகிட்டு போ, உங்கள் வீட்டில் உன்னை விட நீ தான் பெரியவ, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நீ வாங்கி. இல்லை ஆண்டி, அவங்களுக்கும் வாங்கிட்டு போவேன், நான் உங்களுக்கு எனக்கு வாங்கி கொடுக்கறது இஷ்டம் பாருங்க. இந்த ஒரு அப்படி ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க, எல்லாம் அப்படித்தான் செய்கிறாங்க. அதனால் இங்கே ஊட்டியில் இருக்கவங்க அப்படியெல்லாம் வாங்கிட்டு வராதிங்க, சாப்பிட மாட்டேன் சரியா. அப்படி வசனத்தோடு போக வந்து கொஞ்சம் அழுதுட்டு கொஞ்சம் பேசி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான் ஆண்டி, எல்லா வகுப்பு அஞ்சு வகுப்புக்கும் இருக்கிற டீச்சர்ஸு வாதியாரு எல்லாம் அப்படியா, அவங்களும் இப்படித்தான் அழுகிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இதுக்கு வேறு வழியே இல்லை, அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட போனால் ஏதோ ஆண்டவர் பதில் தருவார் நமக்கு, அவர் இறங்கி பதில் தருவார், போகலாம். எல்லாம் சாதாரண டீச்சர்ஸ் தான். இவங்க ஒரு நாள் சிலரை கூட்டிட்டு இந்த பிள்ளை வருது, சொல்லலை வருது, வந்த உடனே எல்லோரும் அழுகிறாங்க. எல்லா ஆண்களெல்லாம் தலைக்கல் போட்டிருக்கு, பொம்பளைகளெல்லாம் கண்ணீர், என்ன பண்ணுவோம், ஆசையாக சம்பளம் வாங்கும்போது அதில் ஒரு தொகையை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு வாதியார். வீட்டிலெல்லாம் கேட்குறாங்க, பொய் சொல்கிறியா அப்படின்னு, கணவர் கேட்குறாரு, என்ன அப்பா அம்மா கேட்குறாங்க, என்ன அந்த காசு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியா, கண்களை மூடுவோம், எல்லா முழங்கால் போய் இயேசுவை யார் நம்புறது, நாங்கள் நம்புகிறோம், இந்து முஸ்லீம் எல்லாம் சேர்ந்துட்டுருக்காங்க, நம்புறீங்களா, உண்மையாக இல்லை காசுக்காக பணம் கிடைக்கணும் அப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் கேட்க மாட்டார் சரியா. இல்லை, இவ சொல்லியிருக்கிறா உங்களை பற்றி, உங்களை நான் அதனால்தான் நாங்கள் இவ்வளவு நாள் நான் வராமல் இருந்தோம், முழுசுமா நாங்கள் உங்களுக்குள்ளே வரணும்னு சொல்லி காத்துட்ருந்தோம். இவ சொல்கிற பல அற்புதங்களை பார்த்து நாங்கள் உண்மையாகவே இந்த ஏசப்பாட்டை போனால் நன்மை நடக்கும்னு வந்திருக்கோம், உண்மையாக நம்புகிறோம். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய கொத்து சாவி வருது, ஒரு பெரிய கடை, பெரிய அப்படி ஒரு முக்கியமான, அதுக்கு பெரிய பூட்டு இருக்குமில்ல, ரெண்டு பூட்டு மூணு பூட்டு உள்ள பூட்டு, அது மாதிரி ஒரு பெரிய கொத்து சாவி வருது, வட்டமாக வருது ஒரு பெரிய. அப்படியே நான் பார்த்துட்ருக்குறேன், சோத்திரம் பண்ணுங்க எல்லோரும், சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் பதில் தருகிற நேரம், சோத்திரம் பண்ணோத்திரம் பண்ண அங்கிருந்து அந்த சாவி, அந்த கொத்து சாவி, அந்த ரிங்கு, அந்த வளையத்தோடு இறங்கி என் முன்னால் வந்து அந்த சாவி நின்று, அதில் ஒரு பெரிய சாவி விரிஞ்சு புத்தின் கீழே விழுந்துச்சு. அலலியா பார்க்குறீங்களா, நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா, எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவனுடைய மக நான் சரியா. அனாவசியமா காரணம் இல்லாமல் அனாவசியமா நான் போய் பேசுறது கிடையாது, எனக்கு போய் பேசுறவங்களை கண்டே எனக்கு பிடிக்கிறது கிடையாது. என் பிள்ளைகளோ சபை மக்களோ நான் சொல்லியிருக்கிறேன், போய் பேசக்கூடாது, நஷ்டமோ லாபமோ நீங்கள் செய்தது நன்மையோ கெட்டது, அதனால எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்களை ஒன்றும் பேச மாட்டேன் நீங்கள் உண்மை. அதே போல் என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா சொன்ன அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கள் பிள்ளைங்க என் முன்னால் என்னுடைய ரெண்டு வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணாது ஓடிடுறாங்க, போ அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படி, எனக்கு ஒரே சிரிப்பு. பிள்ளைகள்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ணுறதில்ல, நானாக பார்த்து ஜெபம், அம்மா ஜெபம் பண்ணால் அம்மா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிடுவாங்கடி,
அதனால அம்மாட்ட ஜெபம் பண்ண வேண்டாம். அப்படியே பொய் பேசக்கூடாது, பொய் சொல்லாத தேவன் என்ன பாக்குற அந்த பெரிய கொத்துசாவியில ஒண்ணு விழுகுது. ஆவியா நட்டு கேட்ட, நான் கேட்டது என்ன, நீங்க செய்யற நீங்க தரிசனம் என்ன காட்டுறீங்க? நான் அந்த மனுஷன் எப்படி எல்லாரும் வைத்தியம் அடிக்கிறாரு கிறிஸ்தவரு அப்படின்னு சொன்னா, நீங்க போய் நீங்க சாமி கொத்த சப்ஜெயில இருக்க சாமி கொத்த மாதிரி காட்டு. ஆண்டவர் சொன்னார், பேசாம கேளு. என்ன ஆண்டவர், அந்த முதன்மையானவனை நாங்கள் வெளியில தள்ளிட்டேன்ட்டார். அல்லையா, அடுத்த மாதம் டிரான்ஸ்ஃபர், நீங்கள் நம்புவீங்களா? டிரான்ஸ்ஃபர் இன்னும் புது ஸ்கூலில் போய் இப்படி பண்ண முடியுமா? எல்லாரும் ஸ்வீட்டு, எல்லாரும் காணிக்க கொண்டுட்டு வர்றாங்க, என்ன ஒரு முழுசா சம்பளம் வாங்க போகிறாங்க. எஸ்அப்பா இவ்வளோ நல்லவர் இல்லை, எந்த வகையில் உனக்கு அவர் உதவி செய்வார்னு கேட்காதே. நீ முழு மனசோட வந்து நீங்க ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் பதில் தருவார், தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. நீ சும்மா டெஸ்ட் பண்ணலாம், இந்த எஸ்தரமா பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னு அடி உள்ளே வர விட மாட்டார். நீ உள்ள வந்தாலும் உனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டார். என்னங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஒண்ணுமே சொல்லி ஆமா ஒண்ணும் சொல்ல மாட்டார். உனக்கு நல்லா கவனிச்சுக்கும். அதனால நீ அவரை விசுவாசித்தன்னா உடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். சரியா, இப்போ ஒரு இன்றைக்கு அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இது நடந்து சில வருஷங்களாகிடுச்சு, எனக்கு அதெல்லாம் அவங்க நினைப்பாங்க. இந்த பிள்ளைக்கு நான் சொன்னேன், நீ ஒருத்தி மூலமாக இத்தனை வேற நீ கர்த்தருக்குள்ளே கொண்டுட்டீ, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம். அங்கங்கே போனாலும் சந்தோஷமாக நீங்கள் சொன்னபடி அந்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அப்படி சாட்சியாக வாழணுங்க, எங்களுக்கு மாத்திரமில்லை எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் நன்மை செய்யணும்னு சொல்லி கேளுங்க. சரியா, கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு வகையை ஒரு வாசிக்கிறேன், சங்கீதம் 9:9-18, சங்கீதம் 9 9வது வசனம் அப்புறம் 18வது வசனம். 9 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். 2வது வசனம் 18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. அல்லையா அல்லையா, சிறுமைப்பட்டவர்கள் யாருங்க? நீங்கள் மற்ற எழுதின சுவிஸ் மற்றெல்லாம் பாருங்க, சிறுமைப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மற்ற எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிப்போமா? மற்ற எழுதின சுவிசேஷம் 5வது சில வசனம், நிறைய பாக்கியவான்கள் வசனம் இருக்குது இதில் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமைகளையும் தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழியூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அதனால் இந்த துயரப்படுகிறவர்கள், இதில் சொன்ன ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோகராஜன் இப்போ நீதியின் நிமித்தம் இந்த எல்லாரும் துன்பப்பட்டாங்க. ஆனால் துன்பப்படுகிற துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல, அவ்வளோதான். நம்ம தலையெழுத்து என்ன பண்ணுறது? அவங்க அப்போ என் கூட பிறந்தவா அவள் அப்படி இருக்கிற மாடி வீட்டில், நான் குடிசை வீட்டில் இருக்கிற, அது என் தலையெழுத்து அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. நீ உனக்கு ஒரு புகழ் இடம் உண்டு, அந்த புகழ் இடம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓடிவா ஓடிவா, எத்தனை பேர் ஓடி வந்துட்டுருக்காங்க, நானும் ஓடி வந்து தான் உள்ள இருக்கிறேன். சரியா, அதனால இந்த துயரப்படுறவங்களெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரை நோக்கி பாருங்க. பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமா இருக்கிறாராம். நீ எங்க ஓடுற எங்கேயும் ஓடாதா, அவர்கிட்ட அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தனி. நெருக்கப்பட்ட காலத்துலதான் அந்த பொண்ணு அத்தனை இல்ல, மாசம் ஒரு பெரிய தொகை போச்சா. நெருக்கப்படுகிற நேரத்தில் அந்த பிள்ளை கூட்டிட்டு வந்து 18வது வசனம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு அவர் பேரில் வைக்கிற நம்பிக்கை
இந்த சிறுமையானவர்களை எளிமையானவர்களை சிறுமை சிறுமைன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் எவனாச்சும் இப்போ திருடிட்டான்னு வைங்க, அவனை என்ன பண்ணுவாங்க? அவனை ஒரு கோவணத்தை கட்டி விட்டு அவன் உடம்புல ஒரு துணி இல்லாமல் செம்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளி கரும்புள்ளி அப்படி சுற்றி எல்லாம் குத்தி விட்டுட்டு இவன் திருட இவன் திருடன்னு எழுதி போட்டு கழுது மேலே உட்கார வச்சு ஒரே சத்த கிராமத்துலலாம் இருக்கிறதுனால எனக்கு போகிறதுனால அப்போ கழுது மேலே உட்கார வச்சவனே அப்படி சொல்லிட்டு திருடன் 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 அதுதான் இங்க சிறுமை. சிறுமைன்னா என்ன சிறுமை? நிறைய சொல்லலாம் சிறுமையை, ஆனால் எவ்வளோ வெக்கமாக இருக்கும். அவள் ஒரு ஆம்பளை, அவன் தலையை கீழே போட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு என்ன நிலையில் இருப்பான் நான் பார்த்ததில்ல, அப்படி சொல்லுவாங்க. இதுதான் சிறுமை. இதையும் இதை காட்டிலும் சிறுமை இருக்குது சொல்ல முடியாது, சரியா? அதனால கேவலம் கேவலம் வேதனை அப்படிப்பட்ட இதுக்கு காரணமாக இருக்கிற இது யார் அதை பண்ணது? கிறிஸ்தவர் பண்ணுறாரு. கிறிஸ்தவர் பண்ணுறாரு. அந்தஸ்தை பயன்படுத்தி, தங்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை பயன்படுத்தி இப்படி அபகரிக்கிறாங்க. இன்னொரு வகை ஏழ்மையானவர்களை பயன்படுத்தி காலையிலிருந்து ஒரு வேலையை கொடுத்தா அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணுன்னா 20 ரூபா கொடுப்பாங்க. அப்போப்போ அது போதும் உனக்கு போ மற்றவங்களெல்லாம். இது ஏழ்மையை பயன்படுத்தி. ரெண்டாவது வந்து வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் இந்த கேஸ் தான், இந்த கேஸை சேர்ந்தது தான். இல்லவே இல்லை, எழுதி கொடுத்தனா உங்கள்கிட்ட நீ எங்கே கூட புறநாட்டு எழுதி கொடுத்து. இதெல்லாம் பெரியப்பா, இன்னும் பல வகையில் ஏமாற்றுகிற காரியங்கள். இதெல்லாம் ஒரு மனுஷனை மனுஷன் வஞ்சிக்கிற காலம், வஞ்சிக்கிற காரியங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். சொல்ல காத்துட்டு இருந்தவங்களை ஏமாற்றி போடுவாங்க, கொடுக்குறேன்ட்டு ஏமாற்றி போடுவாங்க. எத்தனையோ இந்த லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் இல்லை, இந்த ஆட்சி வந்தால் லஞ்சம் இல்லை, அந்த ஆட்சி வந்தால் லஞ்சம் இல்லை. பார்க்குறீங்களா அதிகாரிங்க? பாருங்க பாருங்க, அது வந்தால் நாங்கள் லஞ்சமே வாங்க மாட்டோம். லஞ்சமே எங்கெங்க லஞ்சம் வாங்கறது இல்லை. இப்போ நான் ஒரு மாட்டு தொழுவம் கட்டிகிட்ருக்கிறேன். இந்த பெங்களூருக்கார் வந்து கொடுத்ததை மாட்டு தொழுவத்துக்குள்ளே போட்டேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது மாட்டு தொழுவத்துக்கு என்ன நான் எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன லஞ்சம் இல்லைங்கிறீங்களா? லஞ்சம் இருக்குதுங்க, சொல்கிறதில்லை. சொல்கிறதில்ல போட்டு விடு, அவங்களுடைய காரியம் விட்டுட்டுருக்குறோம் நம்ம. லஞ்சம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லுவேங்க. காட்டுன்னு சொன்னால் காட்ட மாட்டேன். ஏன் அவங்களுடைய அது புழப்பை கட்டு கிடச்ச உடனே என்ன சொல்லுவாங்க கவர்மெண்ட்டு? உடனே சீட்டை கிழிச்சிருவாங்க. அவன் பொண்டு பிள்ளைகளோட அவன் பரிதாமலையிறது எப்படி நாங்கள் காட்ட முடியும்? எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? வயிற்றில் மண்ணை போட்டாங்களா அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது? அவங்க செய்கிற தப்பாக சொல்ல மாட்டாங்க. அதனால இப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. கிறிஸ்தவங்கள் இதில் இருக்காங்கன்னா அது ரொம்ப இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க மற்ற நினைக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் உண்டு, இந்த கிறிஸ்தவர்கள் உண்டு. அந்த மனுஷன் பண்ணதுனால என்னத்தை கொண்டுட்டு போச்சு அந்த ஆள். அதனால இந்த உலகத்தில் யாராரு எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் வாய் மூடிட்டுருக்குறோம், நாங்கள்லாம் வாய் மூடிட்டுருக்கோம். ஏன் அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒன்று செய்யணும்னா கீழே இருக்கவங்க செய்துதர மாட்டேங்கிறாங்க. என் வீட்டுக்கு முன்னால் 2 வருஷமாயிருச்சு செவரு இடிஞ்சு விழுந்துருச்சு. எங்கள் ஊரில் தான் இடிஞ்சு விழுந்து எங்கள் சபை வாசல் இல்லை, படிக்கட்டு பாதி இருக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 2 வருஷமாக நான் அங்கே போய் கேட்குறேன். நான் ஊழியக்காரி, நான் என்ன பண்ண முடியும்? நான் ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுருக்கிறேன். எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்கள் தான் பூமியும் மற்ற நிறைவும் உலகமும் குடிகளெல்லாம் கர்த்தருடையது, இது உங்களுடையது. இது நாங்கள் இந்த ஜனங்க 10 பேர் வர்றாங்க, 10 பேர் குட்டி குழந்தைகள்லாம் ஏறுதே இறங்குது, கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் அடிபடும். எனக்கு தெரியாது, நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் போய் அங்கே கேளுங்க. இல்லை நான் கேட்கலை. ஆண்டவர் என்னோட எனக்காக பறிஞ்சு பேசு, எனக்காக எல்லாவற்றையும் செய்து ஒன்று மாத்திரம் தெரியும், கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வசனத்தை வச்சு தான் நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. இந்த உலகத்தில் நேர்மைக்கு காலம் இல்லை, சரியா? உண்மையை தானே ஒத்துக்கிறீங்கல்ல? உண்மைக்கு காலம் இல்லை, ஒத்துக்கிறீங்களா? பொய்க்கும் அதுக்கும் இதுக்கும் தான் இன்றைக்கி காலம். இதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம ஜபத்துக்கு கடந்து போவோம், பல காரியங்கள் உண்டு. அதில் சில காரியங்களுக்காக விசேஷமாக ஜபம் பண்ணும்போது நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் ஒருமனப்படணும். மத்தை 19:18 வசனத்தில்
ரெண்டு பேர் எந்த காரியத்தை குறிச்சாகிலும் பூமியில வருமானப்பட்டிருந்தேன். இப்ப நீங்க டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு முன்னால் வருமானப்பட்டு இருக்கீங்க. இந்த வருமானப்பட்டு இருந்தால் பிதா அவர்களுக்கு அதை செய்வாராம். நீங்க சும்மா வேடிக்கை பார்த்து இந்த எஸ்ரமா என்ன கலர் புடவைகிட்டு இருக்காங்க, என்ன கழுத்தில் போட்டிருக்காங்க, என்ன காதில், என்ன மூக்குத்தி, என்ன கையில், அதெல்லாம் பார்க்காதீங்க. ஏசுவை பாருங்க, ஏசுவை பாருங்க. நான் ஜெபம் பண்ணும்போது கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு பாட்டு பாட்டா இன்னொரு பாட்டு? இந்த வாழ்க்கையில் உள்ள இந்த மக்களை குறிச்சா அந்த ஒரு பாட்டு பாடுறேன். முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, இதுவரைக்கும் காத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை பற்றி, ஊரில் இருக்கிற காரியங்களை பற்றி என்னென்ன இப்படியெல்லாம் நடக்குது ஆண்டவர் இயேசப்பா. ஆனால் எங்களால் எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்தோம். யாரை பற்றியும் குறை சொல்ல முடியாது, யாரை பற்றியும் போய் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் உடனே தண்டனை கொடுக்குது அந்த அரசாங்கம் கொடுக்குது. அதை அவங்க பரிதாபமாக போகிறாங்க, வேலை இழந்துக்க. அதனாலே தான் ஆண்டவரே இன்றைக்கு அநேக பேசாமல் இருக்கிறார்களே. போனால் போட்டும் விடுங்க, அவ்வளோதான். என்னுடைய வீட்டை கண் நோக்கி பாருங்கள். என் வீட்டை கூட இந்த கேமரா நான் எடுத்து காட்டேன். ரெண்டு வருஷமாச்சு, இந்த மாதம் வந்தால் ரெண்டு வருஷமாக இடிஞ்சு போனது, இடிஞ்சே போயிருக்குது, வழியே இல்லை. எசப்பா, அதை போல இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். நீலகிரி மாவட்டத்துலையா, இன்னும் மற்ற இடத்துல ஆண்டவரே, தாழ்வான இடங்களில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். இடிந்து போன வீடு, இடிந்து போன ஆண்டவரே கட்டடங்கள், வழி இல்லை, லைட் இல்லை ஆண்டவரே, டாய்லெட் இல்லை ஆண்டவரே, பஸ் வசதி இல்லை ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே மழை வந்தா ஆண்டவரே இதை கத்தா நனைஞ்சிட்டு போறாங்க ஆண்டவரே, பணத்தை தூக்கிட்டு ஆண்டவரே, செத்து போன பணத்தை தூக்கிட்டு ஆத்துக்குள்ள போறாங்க ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, அதை அடக்கம் பண்ண முடியல ஆண்டவரே. பிரசவத்தில் இருக்கிற பெண்ணை தூக்கு, அது அந்த நாலு பக்கத்தில் தூரி கட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு போய் பிரசவம் பண்ண, இதெல்லாம் பார்க்குறோம் டிவியில். நாங்கள் பார்க்குறோம், டிவியை பார்க்குறீங்களா? சினிமா காட்சி அதையும் இதையும் பார்த்துட்டு இருக்காதீங்க, நியூஸை பாருங்க, இதில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு. எத்தனையோ வேண்டும் நமக்கு, இரவில் வர்றாங்க, லைட் இல்லாமல் அவன் தடுமாறி விழுகிறாங்க, எத்தனை பேர் செத்து போகிறாங்க. ஏசப்பா ஆண்டவரே, ஏதோ என் கண்ணால் பார்க்குறேன், என்னுடைய வயது எல்லாவற்றையும் கடைசியில் எனக்கே இது வந்துருச்சு. இயேசுவே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகள் ஆண்டவரே செய்ய ஆசைப்படுகிறார்கள், கீழே இருக்கிறவர்கள் அதை செய்ய மனமில்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசப்பா எமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு வருஷ காலமாக ஆண்டவரே இருக்கிறது போல நீ எத்தனையோ பேர் இருக்கீங்க ஆண்டவருடைய சமத்தில். கேட்போமா,
என்னோட சேர்ந்து கேக்குறீங்களா, எங்களுக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசுவோம், அதிகாரிகள்ட்ட அல்ல, ஏசப்பா கிட்ட பேசுவோம். பொற்செங்கோல் நீட்டப்படும். அகாஸ்வேரு ராஜா, பரம அகாஸ்வேரு ராஜாவாகிய இயேசு சாமி இடத்துல ஆண்டவரே, பல எஸ்தர் ராஜாத்திகளாக போய் நம்ம கேட்போம், பொற்செங்கோல் நீட்டப்படட்டும். எத்தனை உபவாசம் உபவாசிக்கிற ஏசப்பா. அதே போல ஆண்டவரே, வியாதியஸ்தர்களை ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு காலங்கள் ஆண்டவரே, இந்த வருஷம் ஆகும், இந்த வருஷம் ஆகும், இப்பா காத்துட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே சப்பா, வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே. வேலை இல்லை, லஞ்சம் கிடைச்சா கொடுத்தா தான் வேலை ஆண்டவரே. வேலை இல்லாமல் இருக்க பிள்ளைகள் ஆண்டவரே, வீடுகளின்றி தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த மழை காலம் வந்து இடிஞ்சாப்பா, பள்ளிக்கூடத்துலையும் ஆண்டவரே மண்டபங்களையும் போய் தங்குறாங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே இதோ நல்ல வீடுகளை கட்டி தர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஆப்ரேஷனுக்காக காத்துட்டு இருக்க பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆப்ரேஷன் செய்து வேதனையோடு இருக்க பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே ஏசப்பா. பிரசவ வேதனையில துடிக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிற எந்தெந்த மருத்துவமனையில ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகள் உண்டோ, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. கல்வி ஆண்டவரே, கடன் பிரச்சனையை மாற்றி பல நன்மைகளை தந்து, பல ஆசீர்வாதங்களை தந்து, சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி என்னோடு பேச உதவி செய். நம்பிக்கையோடு மக்கள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பெற்றோருக்காக, வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே பெட்லியே எல்லாம் போயிருது, நாங்க எடுக்க வேண்டி இருக்குது, நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா நல்லது. ஆமா, கர்த்தருக்கு தெரியும் எந்த வேலையில எடுத்துக்கொள்ளணும்ட்டு. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கு ஆண்டவரே, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, இந்த கொடுமைகள், திருமணமாகாத பிள்ளைகள் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த நாத்தனார் கொடுமைகள் ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. பாவம் ஆண்டவரே, அங்கே எங்கே போவாங்க ஆண்டவரே? ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சரியான டைமுக்கு சோறு கொடுக்கறதில்ல. அவங்க வெளியில் போகும்போது நல்ல உடைகள், சின்ன சின்ன குழந்தைகள் ஆண்டவரே. ஏசப்பா கவனிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு செல்ல உதவி செய்யுங்க, ஆராதிக்க உதவி செய்யுங்க, குடும்ப ஜெபம் பாட்டு பாடி ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீட்டில் இருக்க பெண்கள் பலவிதமான கடன் பிரச்சனையா உபவாசம், வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்தோடு ஜெபிக்க சொல்லுங்க. அவர்கள் மூலமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. ஏசப்பா வேதம் யாருக்குமே தெரியறதில்ல, வேதம் வாசி கேலண்டர்ல இருக்க அந்த ஒரு அதுதான் பைபிள், அந்த கேலண்டருக்கு ஒரு வசனத்தை வாசிட்டா போதும் ஆண்டவரே. கண்டிப்பாக பிள்ளைகளெல்லாம் சொல்லுங்க, ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும். ஏன் குடும்பத்தில் கஷ்டம் வருது, ஏன் என்னிடத்துல இப்படி எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ, நீ வேதம் வாசி, நீ ஜெபம் பண்ணு, நீ குடும்ப ஜெபம் பண்ணு, நீ ஆலயத்துக்கு ஒழுங்கா சரியான 8 மணி நான் 9 மணிக்கு போகாத, உன் வேலையெல்லாம் செய்துட்டு சிவி சிங்காச்சிட்டு வேண்டாம் வேண்டாம், சீக்கிரமா ஆலயத்தில் போய் அண்ணால போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை தேடுவா தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாருக்கும் அல்ல, அவரை தேடுறவங்களுக்கு தான் அவர் தேடுவார், அவரை நேசிக்கிறவர்கள அவரை நேசிப்பார், அவரை கனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணுவார். அதனால ஆண்டவரை இந்த வேதனையோடு இருக்க பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் குடும்பத்துக்காக, ஊழியக்காரோட குடும்பத்தில் குறைவுகள் வந்தால் பாவம் ஆண்டவர், 50 பேர் 30 பேர் வருவாங்க, அது என்ன காணிக்கை கொடுப்பாங்க? காணிக்கையிலான பெரிய பெரிய ஆலயங்களுக்கு பெரிய பெரிய ஆண்டவரே பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்களே, இங்கே ஆலயத்துக்கு போக வேண்டாம், போய் அங்கே ஒரு காணிக்கைய உங்கள் தசவு பாகத்தை அந்த 7 ஜனங்களுக்கு 7 பாஸ்டர் நடத்துகிற கூட்டத்துக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி கனரா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6234221005210 IFSC Code CNRB00162330 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம் தேபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 6072895776, IFSC Code ID IB 0000U
0119 சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603-001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443-601-517. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள், செல்போன் 944-36-04-1517.